வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் வான வேடிக்கையுடன் தொடங்கியது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். மூவர்ண தேசிய கொடியுடன் இந்திய வீரர்கள் மேரிகோம், மன்பிரீத் சிங் அணிவகுப்பு. மராட்டிய மழை வெள்ளத்திற்கு இதுவரை 60 பேர் உயிரிழப்பு. ராய்கட் மாவட்டத்தில் மட்டும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 36 பேர் பலி. நீலகிரி மாவட்டத்தில் 16 சென்டிமீட்டர் கொட்டிய மழையால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் 36,000 கனஅடி நீர் திறப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையால் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. மெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை தேவை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 4வது நாளாக முடங்கியது. ஒன்றிய அமைச்சரின் உரை நகலை கிழித்தெறிந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சஸ்பெண்ட். நடிகை ஷில்பா ஷெட்டி வீட்டில் மும்பை போலீஸ் திடீர் சோதனை. ராஜ் குந்த்ராவின் ஆபாச வீடியோ தயாரிப்பு தொழிலில் தொடர்பாக என ஷில்பா ஷெட்டியிடம் விசாரணை. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வங்கி லாக்கர்களை ஆய்வு செய்ய முடிவு. லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் சிக்கியதை அடுத்து நடவடிக்கை. நீட் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என ஒன்றிய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாடு எம்பிக்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன், ரவிக்குமார் எழுப்பிய கேள்விக்கு விளக்கம். ட்விட்டர் இந்தியா மேலாண் இயக்குநருக்கு எதிரான உத்தரப்பிரதேச போலீசின் நோட்டீஸ் ரத்து. சர்ச்சைக்குரிய வீடியோவை நீக்காத விவகாரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி. ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மத்தை விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு மேலும் 6 மாத காலம் நீட்டிப்பு. 11வது முறையாக கால நீட்டிப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.